சாதாரணமாக நாம் ஹோட்டலில் சென்று சாப்பிடும் மைதா பரோட்டாவை வீட்டில் எப்படி உண்டாக்குவது என்பதை இப்போது பார்க்கலாம். மைதா பரோட்டா செய்வதற்கு தேவையான பொருட்கள். மைதா ஒரு கப், ஜீனி ஒரு ஸ்பூன், உப்பு சுவைக்கேற்ப, முட்டை ஒன்று. மைதாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஒரு ஸ்பூன் ஜீனி இட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து முட்டையையும் உடைத்து சேர்த்து நன்றாக பிசைந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி நன்றாக ஊற வைக்க வேண்டும். இந்த மைதா 4 மணி நேரம் ஊற வேண்டும். நான்கு மணி நேரம் ஊறிய மைதாவை சிறிய சிறிய உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கொள்ளவும். இதை சப்பாத்தி கட்டையில் வைத்து சிறிதாக தேய்க்கவும், மெல்லிசாக தேய்க்க வேண்டும். தேய்த்து பின்னே அதை சுருட்டி பின்னையும் ஒரு உருண்டையாக சுருளாக சுருட்டி வைக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு உருண்டையும் சுருட்டி வைத்த பிறகு முதலில் சுருட்டி வைத்த உருண்டையை எடுத்து சப்பாத்தி கட்டையில் 2 முறை தேய்த்து தோசைக்கல்லில் இட்டு 2 புறமும் சிவக்குமாறு நன்றாக எண்ணெய் ஊற்றி சுற்றி எடுக்கலாம். புரோட்டா ரெடி.